சர்வவிக்னஹரம் தேவம் சர்வவிக்னவர்ஜிதம் சர்வசித்தி பிரதாதாரம் வந்தேகம் கணநாயகம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனு கரகரோகர அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். பொதுவாக வாஸ்து ரீதியாக இந்த வீட்டினுடைய விஷயத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம். வைதீக வாஸ்துவில் வீட்டினுடைய பிரதான வாயுலுக்கு சூரியாம்சம் கொண்டதுன்னு சொல்லுவோம். ஒரு வீட்டினுடைய வாசல் தான் ரொம்ப முக்கியம். வீட்டில் மற்ற பகுதியோட நிறைய காஸ்ட்லியான பொருட்கள்லாம் வச்சுட்டுருப்போம், நிறைய எல்லாம் வச்சுட்டுருப்போம். சாதாரண சின்ன ஒரு வாசல், வாசலில் இருக்கக்கூடிய கதவு, கதவில் இருக்கக்கூடிய பூட்டை நம்பி விட்டுட்டு போயிடுவோம். ஏன்னா அது சூரியாம்சம் பொருந்தினது. வைதீக வாஸ்துவில் சூரியாம்சம் பொருந்தின அந்த வாசல், அந்த வாசலில் சூரிய பகவானுடைய அனுகிரகம் கொண்டதாக இருக்கும். சூரியம்னா என்ன? வெளிச்சம். சூரியன்னா என்ன? பிராணசக்தி. சூரியன்னா என்ன? பிரதான சக்தி, பிரணவசக்தின்னு சொல்லுவாள், சத்தியத்துக்கு உண்டானது. அப்பேற்பட்ட அந்த வாசப்படியில் எப்போவுமே, அதனால்தான் வாசலில் நின்று காசு கொடுக்கக்கூடாது, வாசலில் நின்று பேசப்படாது, வாசலில் உட்காரப்படாது, படியில் உட்காரப்படாதுன்னா சொல்கிற வழக்கங்கள் இருக்கும், பார்த்துருந்ததெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதனால்தான் வாசலில் ரெண்டு தீபம் ஏற்றுற வழக்கங்கள் இருக்கும், சந்தன குங்குமம்லாம் வச்சு அந்த இடத்துல தீபம் ஏற்றுற வழக்கங்கள். அப்படி தீபம் ஏற்றி எவரொருவர் சூரிய பகவானை நினைக்கிறார்களோ அந்த வீட்டில் வாஸ்துனுடைய பூர்ண அனுகிரகம் கிடைக்கிறது. ஒரு ஜாதகத்தில் சூரியன் குரு ரொம்ப முக்கியம். அதே போன்று ஒரு வீட்டில் சுவாமி ரூமும் வாசப்படியும் ரொம்ப முக்கியம். இப்படி ரெண்டும் நன்னாக இருந்ததுன்னா வீட்டினுடைய மற்ற மூலைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்தாலும் இந்த விஷயங்கள் நமக்கு பெரிய பாதிப்பை கொடுக்காது. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான அனுகிரகம் வைதீக வாஸ்துவில் இருக்குது. வீட்டினுடைய வாசல் கிழக்கு அல்லது வடக்க பார்த்துருக்கிறது விசேஷ தன்மையை கொடுக்கும். சூரிய பகவான் கொண்ட இந்த வாசல் ரொம்ப பிரதானமாக முக்கியத்துவத்தை கொண்டதாக இருக்கும்னு சொல்லி வீட்டு வாசலில் காலையில் ரெண்டு தீபம், சாயந்தரம் ரெண்டு தீபம் ஏற்றி வணங்கி வழிபடுவது ரொம்ப விசேஷம். அதுவும் இல்லாமல் நான் எப்பவும் சொல்கிறது வீட்டு வாசலில் யானைக்கண் படமும் பைரவர் படமும் எப்பவும் இருக்கணும். அதை வைத்து கொள்வதும் மகத்துவத்தை கொடுக்கும், திருஷ்டியை போக்கும். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகன் கரகரோகர. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷே. நன்றி, நமஸ்காரங்கள். ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் இந்த சேனல் மூலமாக நாங்கள் கொடுக்குற பயனுள்ள தகவல்கள் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்.